அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் நம்ம வீடியோவை பார்த்து என்ன கேட்டிருக்காருனா, எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னு கேட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஃபைலு, ஏதோ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க, ஃபைலில் வந்து ஓப்பன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே உள்ள ஃபைலை ஏதாச்சும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் இன்வாய்ஸ்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, இன்வாய்ஸ் தட்டு கால்குலேட்டர்ஸ் டோட்டல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபைலை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஓப்பன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு இன்வாய்ஸ் ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன செய்ய போகிறோம், அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஃபைலில் போய் நீங்கள் கொடுத்து பார்த்தா தெரியும், சேவர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைலில் போய் சேவர்ஸ் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபைல் நேம் வந்து இன்வாய்ஸ் தட் கால்குலேட்டர்ஸ் டோட்டல் ஒன்று இருக்கு. என்ன டைப்பில் இருக்குன்னா, எக்ஸல் மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக்குன்னு இருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம என்ன செய்யறோம், இந்த கீழே உள்ளதை, அதாவது சேவர்ஸ் டைப்புன்னு இருக்குல்ல, இந்த கீழே உள்ளதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் பிடிஎஃப்னு மாற்றிங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, பிடிஎஃப்னு கொடுத்துங்க. அதாவது இப்போ என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு எக்ஸல் ஃபைலு, இந்த எக்ஸல் ஃபைலை ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, எப்படி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஃபைலில் போய் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃபைலை நம்ம என்ன செய்ய போகிறோம், பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது, ஃபைலில் போய் ஜஸ்ட்டு சேவர்ஸ் கொடுங்க. சேவர்ஸ் கொடுத்தோடனே இந்த ஃபைல் நேமுன்னு இருக்குது, ஃபைல் நேமும் எப்படி வேணுமோ மாற்றிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் நேம் வந்து இன்வாய்ஸ், எக்ஸாம்பிளுக்கு இன்வாய்ஸ் பத்துன்னு கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன். என்ன நேம்லாம் கொடுத்துருங்க, இன்வாய்ஸ் நேம் வந்து அதாவது ஃபைல் நேம் வந்து இன்வாய்ஸ் பத்துன்னு கொடுத்துருக்கேன். கீழே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், சேவர்ஸ் டைப், அதாவது அந்த சேவ் பண்ணுடைய ஃபார்மேட்டு, அதாவது ஃபைலினுடைய ஃபார்மேட்டு டைப் எப்படி இருக்குன்னு. இங்கே என்ன கொடுத்துருக்கு, எக்ஸல் மேக்ரோ எனபிள்டு ஒர்க் புக்குன்னு இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்க, அதிலே வருது பாருங்கள், பல ஸ்டைலில் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வேணுமா, இல்லை வந்து சிஎஸ்வி ஃபைலாக வேணுமா, எக்ஸ்எல்எம் அதாவது இந்த இது ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு உள்ள இந்த ஃபைல் வேணுமா, என்ன ஃபார்மேட்னு பல ஃபார்மேட்டு காட்டுது. அதில் வந்து பிடிஎஃப்னு இருக்குது, நண்பர் கேட்டிருக்கிறது பிடிஎஃப், பிடிஎஃப்னு கொடுத்துருச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இன்வாய்ஸ் பத்துங்கிற ஃபைல் நேமு என்ன ஃபார்மேட்டில் வரப்போகுது, என்ன டைப்பில் வரப்போகுது, ஃபைல் டைப்பு பிடிஎஃப் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட வேண்டியது. அந்த இருக்கு பாருங்கள், இந்த சேவை போய் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணணும் வந்துருச்சு பாருங்கள். இதனது இன்வாய்ஸ் பத்து பிடிஎஃப் ஃபார்மேட்னு வந்துருச்சு பாருங்கள். இது பிடிஎஃப் ஃபார்மேட்டு, உங்களுக்கு டவுட்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போய் இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் போய் பாருங்கள், ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணி, அதாவது இதை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் இருந்திருக்கு பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ், அதாவது விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டாக்குமெண்ட்ஸில் போய் பாருங்கள். டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், இன்வாய்ஸ் பத்து இந்த காட்டுது பாருங்கள் பக்கத்தில். இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பிடிஎஃப் ஃபார்மேட்டு, இன்வாய்ஸ் பத்துங்கிறது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை போய் டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு எக்ஸல் ஃபைலை பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ்ங்க.